தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் வணக்கம் எந்த வேலையை செஞ்சாலும் முழு கவனத்தோடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் முழு கவனம் இல்லாமல் செய்கிற எந்த வேலையும் முழுமை பெறாது பெரும்பாலான நேரங்களில் அந்த வேலையை நாம் திரும்ப செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் உங்களால் ஒரு வேலையில் முழு கவனத்தை செலுத்த முடியலையா உங்களோட கவனம் அங்கே இங்கே அப்படின்னு அளவாஞ்சிக்கிட்டே இருக்கா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பல அருமையான யோசனைகளை நான் சொல்லித்தரேன் முதல்ல ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம் ஒரு கணவரும் மனைவியும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சமையல் பண்ணுற நேரம் வந்துருச்சு மனைவி எழுந்து சமையல் ரூமுக்கு போயிட்டாங்க உள்ளே போய் பார்த்தா உப்பு சர்க்கரை ரெண்டுமே காலி இருக்கு உடனே கணவரை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி உப்பும் சர்க்கரையும் காலி ஆகிடுச்சு தயவு செஞ்சு நீங்கள் கடைக்கு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு கேட்குறாங்க உடனே கணவரும் உடனடியாக கிளம்புனாரு இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு போனார் ஒரு பத்து நிமிஷம் பயணம் செஞ்சு கடைக்கும் போய் சேர்ந்துட்டார் கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் எந்த பொருள் வாங்க வந்தோம் அப்படின்றத அவர் மறந்துட்டார் அதுக்கப்புறம் மனைவிக்கு ஃபோன் போட்டார் என்ன பொருள்னு கேட்க அவங்களும் சொல்ல அவர் கடையில இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போனார் இந்த கதையில முக்கியமா நம்ம ஒன்று கவனிக்கணும் வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க வெறும் பத்து நிமிஷம் கூட அந்த கணவரால அந்த இரண்டு பொருட்களை ஞாபகம் வச்சுக்க முடியலையே இதை வந்து ஞாபகம் மருதி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியாது முழு கவனத்தோட மனைவி என்ன சொல்றாங்கன்னு அவர் கேட்டிருந்தாருன்னா அவரால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்க முடியும் ஆனால் அதை அவர் செய்ய தவறிட்டார் இப்போ மனைவி கிட்ட அவர் ஃபோன் பண்ணி கேட்டார் மனைவியும் கோவப்படாமல் சொல்லிட்டாங்க ஆனால் எல்லா நேரத்திலும் மக்கள் இந்த மாதிரி கேட்டால் திரும்ப சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் உங்களோட மேனேஜர் உங்களை கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்கள் மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் சொல்லும்போது நான் முழு கவனத்தோடு கேட்கவே இல்லைங்க அதனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றத நீங்கள் ஞாபகமே இல்லை தயவு செய்து மீண்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் அந்த மேனேஜர் எவ்வளோ கோவப்படுவார் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும் எனவே செய்கிற வேலையில் முழு கவனம் கண்டிப்பாக இருக்கணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் நான் முழு கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியலைங்க ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது ஃபேஸ்புக்கில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வருது இமெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது நான் எப்படிங்க நான் என்னோடய வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறது கான்சென்ட்ரேட் பண்ணுறது முழு கவனத்தோடு நான் எப்படிங்க செயல்படுறது அப்படின்னு கேட்குறீங்களா கவலையே படாதீங்க சில ஈஸியான யோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கவனம் அதிகரிக்கும் ஒரு கட்டத்தில் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் முழு கவனத்தோடு செய்வீங்க ரொம்ப கஷ்டமான டெக்னிக்ஸ்னால் எதுவுமே இல்லைங்க இது எல்லாமே நாம் அன்றாடம் வீட்டில் செய்கிற வேலைகள் தான் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடும்போது இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் நான் இன்றைக்கி முழு கவனத்தோடு சாப்பிட போகிறேன் அதனால் நான் சாப்பிடும்போது யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க அதில் சாதம் போடுறாங்க சாம்பார் ஊற்றுறாங்க கூட்டு பொரியல் ஊர்க்கா அப்படின்னு பல பதார்த்தங்களும் வைக்கிறாங்க நீங்கள் வந்து இதை எல்லாத்தையும் முழு கவனத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட கை வந்து அந்த சாம்பாரையும் சாதத்தையும் பெசியுது இதை வந்து நீங்கள் முழு கவனத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த சாம்பார் சாதத்தை உங்கள் கையால் எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கொண்டு வரும்போதும் கூட உங்களோட முழு கவனம் உங்கள் கையில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சாம்பார் சாதத்தை உங்கள் நாக்கில் போடுறீங்க நாக்கில் போடும்போது அந்த ருசியை வந்து உங்களால் முழு கவனத்தோடு உணர முடியுது அந்த ருசியை முழு கவனத்தோடு உங்களால் அனுபவிக்க முடியுது அப்படியே அதை மெல்றீங்க அருமையாக இருக்குது உணவு சுவையா இருக்கு அதை வந்து நீங்க முழு கவனத்தோட கவனிக்கிறீங்க அந்த உணவு உங்க தொண்டை வழியா உள்ள போயிடுது எல்லாத்தையுமே நீங்க முழு கவனத்தோட கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதை பண்ணும்போது உங்க போனை நீங்க பக்கத்திலேயே வச்சுக்க கூடாது எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு வந்துடுங்க டிவியையும் மறக்காம நிறுத்திடுங்க இந்த மாதிரியே நீங்க வந்து முழு சாப்பாட்டையும் சாப்பிட்றீங்க முழு கவனத்தோட நீங்க சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிடும்போது வேற எதை பற்றியும் யோசிக்கல முழுக்க முழுக்க உங்கள் சாப்பாட்டில் தான் உங்களோட கவனம் இருக்குது அந்த சாப்பாட்டின் ருசியில தான் உங்கள் கவனம் இருக்குது உங்களோட கையிலையும் உங்கள் வாயிலையும் உங்கள் கண்ணிலேயும் தான் உங்களோட முழு கவனமும் இருக்குது இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இது ஒரு அருமையான தொடக்கமாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் கழுவணும்ல இதையும் நீங்கள் முழு கவனத்தோடு செய்யுங்க பாத்திரத்தில் சோப்பை போடுறீங்க ப்ரெஷ்ஷால் தேய்க்கிறீங்க தண்ணியை ஊற்றுறீங்க கழுவுறீங்க எடுத்து காய வைக்கிறீங்க இதை எல்லாத்தையுமே முழு கவனத்தோடு செய்யுங்க கவனம் எங்கேயும் சிதறக்கூடாது வேற ஏதாவது யோசனைகள் வந்தாலும் கூட அந்த யோசனைகளை ஒதுக்கி வச்சுட்டு முழு கவனத்தையும் பாத்திரங்கள் கழுவுறதில் மட்டும்தான் வைக்கணும் இப்படி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முதல்ல வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக 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 இது வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் உங்களால் முழு கவனத்தையும் வைத்து அந்த பாத்திரங்களை கழுவ முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை பெருக்கும் போதோ இல்லை வேக்யூம் கிளீனரில் க்ளீன் பண்ணும்போதோ இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் முழு கவனத்தோட அந்த குப்பையெல்லாம் பெருக்கிறத நீங்கள் கவனிங்க வீடு அந்த பெருக்கினதுக்கப்புறம் எவ்வளோ க்ளீன் ஆகுது அப்படின்றத கவனிங்க எல்லாத்தையும் முழு கவனத்தோடு செய்யுங்க முழு மனசோடு செய்யுங்க ஆஃபீஸில் என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்தால் அதை ஒதுக்கி வையுங்க இல்லை கடைக்கு போய் என்ன வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தால் அதெல்லாம் ஒதுக்கி வைங்க எந்த எண்ணம் வந்தாலும் ஒதுக்கி வைங்க இன் டிவியில் என்ன பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்தாலும் ஒதுக்கி வைங்க இந்த மாதிரி எல்லா எண்ணங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு முழு கவனத்தோடு பெருக்கி பாருங்கள் நான் இப்போ சொன்ன இதெல்லாம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தினமும் நீங்கள் பண்ணுறது தான் இதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க இன்றையிலேருந்து முழு கவனத்தோடு பண்ண போகிறீங்க இப்படி பண்ண 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 உங்களுக்கு வந்து உங்களோட கவனம் அதிகரிக்கும் இன்னொன்று முழு கவனத்தோட ஒரு வேலையை செய்யும் போது இது கிட்டத்தட்ட தியானம் பண்ணுறதுக்கு சமமான விஷயம் ஒரு பரிபூர்ண மன அமைதியை உணர்வீங்க ஒரு பரிபூர்ண மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வீங்க உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தத்தை உணர்வீங்க ஏன்னா உங்கள் முழு கவனமும் அந்த வேலையில் இருக்குது மற்ற எண்ணங்கள் எதுவுமே வரலை உங்கள் எண்ணங்கள் வந்து ஒருநிலைப்படுது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் குழந்தைகள் எது செஞ்சாலும் நூறு சதவீத கவனத்தோடு தான் செய்வாங்க அதை நீங்கள் நல்லாவே கவனிச்சிருப்பீங்க சில நேரங்களில் அவங்க எதாவது விளையாடிக்கிட்டு இருக்காங்க வைங்களேன் நாம் கூப்பிட்டா கூட அதை உங்க காதலே விழாது ஏன்னா அந்த விளையாட்டுல அவங்களோட முழு கவனமும் இருக்குது கிட்டத்தட்ட அந்த விளையாட்டுக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முழு கவனத்தோட அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைகள் எது செஞ்சாலும் அதில் வந்து அவங்களோட முழு கவனமும் இருக்கும் நான் சொன்ன இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க உங்களாலேயும் கூட ஒரு குழந்தை அளவுக்கு நூறு சதவீத கவனத்தோடு செயல்பட முடியும் உங்களோட சக்தி அதிகரிக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும் உங்களால் சாதிக்க முடியும் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் பெரிய செல்வந்தராக முடியும் குடும்ப வாழ்க்கை மேம்படும் அப்படின்ற பல நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஒரு புத்துணர்ச்சி வரும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் மறக்காமல் இணைஞ்சிடுங்க உங்களுக்கு பல பிரத்யேகமான தகவல்கள் அனுப்பி வைக்கப்படும் அதே மாதிரி எங்களோட இமெயில் சப்ஸ்கிரைபிங் லிஸ்ட்லேயும் சேர்ந்துருங்க பல பிரத்யேகமான வீடியோக்கள் உங்களுக்காக நான் அனுப்பி வைப்பேன் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்